கணவருக்காக 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 கணவருக்காக. சிரிக்கிறியா சந்தியா? சிரி, நல்லா சிரி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாரும் உன்னை பார்த்து சிரிச்சாங்க, இப்போ நீ சிரிக்கிறியா? உன் வயத்துல என்னைக்கு குழந்தை வர ஆரம்பிச்சதோ அன்னையிலிருந்தே எனக்கு வயிறு எரிய ஆரம்பிச்சிடுச்சு. பெரிய பில்டப் பண்ணி என்னை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் இந்த வீட்டில் டம்மியாக இருக்கேன். இதுக்கு காரணம் நீயும் உன் வயத்தில் வளர்ற குழந்தையும் தான். இனிமேல் நான் உன்னை வாழ விட மாட்டேன் சந்தியா. விஷம் கொடுத்து கொள்றது ஒரு ரகம், வெள்ளம் கொடுத்து கொள்றது ஒரு ரகம். உன்னை நான் வெள்ளம் கொடுத்து கொல்ல போகிறேன், பொறுத்திருந்து பாரு. உனக்கு ஜூஸ் குடிக்கிற டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கதிர்வேல் கூட எங்கேயோ வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கான், நான் போய் எடுத்துட்டு வரேன். ஐயோ அத்த, வேண்டாத்த, எனக்கு போதும். ஒரு நாளைக்கு நான் எத்தனை ஜூஸ் தான் குடிக்கிறது? சந்தியா, அண்ணி உன் மேல சென்டிமெண்டையும் ஜூஸையும் சேர்த்து புடிக்கிறாங்க போல இருக்கு. சரளா, நீயும் விக்ரமும் சந்தியாவை கவனிக்கிறத பார்த்தா பிறக்க போற குழந்தை நிச்சயமா உன் சைஸ்ல இருக்கும். சந்தியாவுக்கு 9வது மாசம் வழக்காப்பு நடத்துற விஷயமா சம்மந்தி வீட்டுக்கு போய் சொல்லணும்னு சொன்னியே, நீ போகும்போது சொல்லு, நானும் உன் கூட வர்றேன். சம்மந்தி வீட்டுக்கு போய் ரெண்டு பேருமா சொல்லிட்டு வந்துடுவோம். ஐயர் வர சொல்லியிருக்கேன், நாள் குறிச்சு கொடுத்ததும் வழக்காப்பு நடத்திடலாம். சந்தியாவுக்கு வழக்காப்பு நடத்துறது இருக்கட்டும், எனக்கு சூடா ஒரு காஃபி சாப்பிடணும் போல இருக்கு. இதோ கொண்டு வரேன் மாமா. சந்தியா, நீ எதுக்குமா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற? நான் போட்டு எடுத்துட்டு வரேன். இங்கே இருந்து தான் நம்ம நாடகத்தை ஆரம்பிக்கணும். சந்தியா மாதிரியே ரொம்ப நல்லவளா ஓவர் ஆக்ட் பண்ணாதான் இந்த குடும்பத்துல நம்மள நம்புவாங்க போல இருக்கு. அத்த, நீங்க எந்திரிச்சு வரீங்க, மாமாவுக்கு காஃபி தானே வேணும், நானே போட்டு கொண்டு வரேன். உனக்கு எதுக்குமா சிரமம், நானே போட்டு எடுத்துட்டு வரேன். இதுல சிரமம் என்ன இருக்கு? நீங்க உட்காருங்க, நான் 2 நிமிஷத்துல போட்டு கொண்டு வரேன். பத்மினி, எனக்கு ஒரு கப் காஃபி கொண்டு வாமா. சரி அங்கிள். பத்மினி, பழைய பத்மினியாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருக்க போல இருக்கு. இருந்தாலும் இவ என் பேச்சை கேட்ட வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தா. என்னைக்கு தனியாக முடிவு பண்ண ஆரம்பித்தாலோ அன்னையிலிருந்து இப்போ போட்ட திட்டம்லாம் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. இனிமே நீ என் பேச்சை கேட்ப பத்மினி, கேட்க வைக்கிறேன். என்ன பத்மினி, கொதிக்குதா? பால் கொதிக்குதான்னு கேட்டேன். உன் நிலைமை இவ்வளோ சீக்கிரம் இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை பத்மினி. என்ன சொல்கிறீங்க? சந்தியா நடு வீட்டில் உட்காந்து எல்லாருக்கிட்டே சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்கா, நீ என்னடானா இங்கே வந்து அடுப்பில் வெந்துக்கிட்டு இருக்க? நீ தானே விக்ரமுக்கு புது பொண்டாட்டி, நியாயமாக பார்த்தா நீ தான் இப்போ அங்கே இருக்கணும், சந்தியா இங்கே இருக்கணும். ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க, சந்தியா இப்போ கோல்ட் ஆயிட்டா, நீ ஓல்ட் ஆயிட்ட. உன்னை பார்க்கவே பாவமாக இருக்கு பத்மினி. புரியுது பத்மினி, சந்தியாவை அப்படியே விட்டுருக்க வேண்டியது தானே? அவளை காப்பாற்றணும்னு நினச்சி ஏன் ஒவ்வொரு டாக்டர்கிட்டையும் கூட்டிகிட்டு போனேன்? உனக்கு திடீர்னு தியாகம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசை வந்துருச்சா? தியாகம் பண்ணுறதுக்கு சில கேரக்டர்ஸ் இருக்குது, சில மூஞ்சிங்க இருக்குது. நான் நீ எல்லாம் தியாகம் பண்ணா நம்ம ரேஞ்ச் என்ன ஆறுது? கவரிங் கடைக்காரன் ஒரிஜினல் தங்கத்தை வித்தா யாராவது நம்புவாங்களா? அதே மாதிரி தான் நம்ம எல்லாம். சிங்கமும் புலியும் திடீர்னு சைவத்துக்கு மாறினா என்ன ஆகிறது? கீரைக்கட்டையை தின்னுட்டு அதால் உயிர் வாழ முடியுமா? தோபார், ஒவ்வொருத்தருக்குன்னு ஒவ்வொரு குணம் இருக்கு, அதை மாற்றிக்கும் போது தான் மாட்டிக்குவோம். பால் திரிஞ்சு போச்சு பத்மினி, பாத்தியா? நாம கையை வச்சா இப்படிதான். இதோ பாரு, யாருக்காகவும் குணத்தை மாத்திக்காத, சீக்கிரமா உன் இடத்தை காப்பாத்திக்க.
இல்லைன்னு வையன், இந்த வீட்டில் இருக்கிற சமையல்கான நிறுத்திட்டு உன்னை அந்த இடத்துல போட்டுருவாங்க. என்னடா இவ்வளா வந்து நமக்காக பேசுறாளேன்னு நினைக்காத. எனக்கு என்றைக்குமே சந்தியாவை பிடிக்காது. ஒன்றும் இல்லாத பிச்சைக்கார குடும்பத்திலிருந்து இங்கே வாழ வந்துட்டா. எல்லாரும் அவளை அப்பாவின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவள் அப்பாவி இல்லை. அவள் இந்த வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாள்லையே அவள் தங்கச்சியும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டா. சந்தியா பொழைக்க தெரிஞ்சவ. இந்த வீட்டு சொத்தில் ரெண்டு பங்கு அவள் வீட்டுக்கு போக போகுது பாரு. கொஞ்சம் ஏமாந்தா எல்லாத்தையும் அடிச்சிட்டு போயிடுவா. பத்மினி, இப்போ உன்னால் பதில் பேச முடியாத நிலைமையில் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சந்தியா ஏதோ உன் மேலே பரிதாபப்பட்டு உன்னை இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு நீ நினச்சிட்டு இருக்க. ஆனால் உண்மை அது இல்லை. அவள் எதுக்கு உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தான்னு எனக்கு நல்லா தெரியும். புரியலையா? அரசியலில் சில தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தனக்கு எதிராக இருக்கிற ஆளை வெளியே விட்ட ஆபத்துன்னு தன் பக்கத்திலேயே வச்சுருப்பாங்க. சந்தியாவும் அப்படி நினச்சிதான் உன்னை பக்கத்திலேயே வச்சுருக்கான். நீ வெளியே இருந்தா அவளுக்கு தெரியாம விக்ரம் கூட்டிட்டு போயிடுவே இல்ல. தினம் தினம் அவளுக்கும் போராட்டமா இருக்கும். அதை விட உன்னை விக்ரம்க்கு ரெண்டாம் தரமா கட்டி போட்டுட்டா இப்படி அடுப்பாங்கறதே நிக்க வச்சிடலாம். சந்தியா உன்னை பிளான் பண்ணி கவுத்துட்டா பத்மினி. ஓகே, உன் தலைவிதி இப்படின்னு இருக்கு, யாரால மாத்த முடியும்? என்ன வெயில் சே. முன்னெல்லாம் எல்லா வேலையும் நானே இழுத்து போட்டு செஞ்சேன். அப்போ இந்த உடம்புக்கு ஒன்றும் ஆகாது. இப்போ பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளேயே மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. இந்த பொண்ணு எங்கே போய் தொலைஞ்சாலும் தெரியலையே. வீட்டில் தான் இருக்காளா இல்லை இவன் கூட ஓடி போயிட்டாளா? அப்படி ஓடி போயிருந்தா கூட சனியை விட்டு தொலைஞ்சதுன்னு நிம்மதியாக தரையை முழுகி தொலைச்சிடலாம். அப்படி எதுவும் பண்ண மாட்டேங்கிறாளே. இங்கே இருந்துக்கிட்டு நம்ம உயிரை எடுத்துட்டு இருக்கா. அம்மாடி தாயே, பரதேவத, எங்கே போய் தொலைஞ்ச? வெளியே போயிட்டு வந்திருக்கேனே. குடிக்க ஒரு டம்ளர் தண்ணி கொடுப்போன்னு நினைக்கிறியா? ஒருவேளை நம்ம நினச்ச மாதிரி ஓடி போயிட்டாளோ? ஒருவேளை அவளுக்கு பிள்ளைய கொடுத்தவன் அவளை இழுத்துட்டு போயிருப்பானோ? வெக்கம் கேட்டவ, பண்ணாலும் பண்ணியிருப்பா. சரி போய் தொலையட்டு, நமக்கு என்ன? பூங்காவனத்தை பிடிச்ச தருத்தரம் விட்டு தொலைஞ்சதுன்னு நினச்சிக்கலாம். ஐயோ, நாம் பாட்டுக்கு போனா போகுதுன்னு சொல்லிட்டா? அப்படி போனவன் இங்கே இருக்கிறதெல்லாம் என்னென்னத்தை சுருட்டிட்டு போனானே தெரியலையே. வீரவரம் இருக்கிறதெல்லாம் சேர்த்து அள்ளிட்டு போயிருந்தா ஐயோ. அப்புறம் பூங்காவன் வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ, என்னென்ன எடுத்துட்டு போயிருக்கான்னு போய் பார்க்கலாம். ரோஜா, என்னது சமைச்சு வச்சதெல்லாம் அப்படியே இருக்கு, சாப்பிடாம எங்க போயிருப்பா? அது சரி, வந்தவன் வெளியே போய் சாப்பிடலாமேனு கூப்பிட்டுருப்பான். இவனும் சிக்கன் மட்டன் கிடைக்குதேன்னு போயிருப்பா. எதுக்கு மாடியில் போய் பார்ப்போம். அடிப்பாவி, நீ இங்கேயா இருக்க? உன்னை காணமே வீடு போல தேடிட்டு வர்ற. நீ என்னடானா ஹாயா இங்க வந்து உட்காந்துட்டு குழந்தைய கொஞ்சிட்டு இருக்கீங்களா? இப்பதான் வந்தீங்களா அத்தா? ஏன், நான் வராம அப்படியே போயிடுவேன்னு நினைச்சியா? கோயிலுக்கு சாமி கும்பிடதான் போனேன், சன்னியாசம் போகல. என்ன அத்தா இது, கோயிலுக்கு போயிருந்தீங்களா இப்பதான் வந்தீங்களான்னு கேட்டேன், அது தப்பா? பின்ன தப்பு இல்லையா? கோயிலுக்கு போனவ அப்படியே எங்கேயாவது போய் செத்து போயிடுவேன் பாத்தியா? ஐயோ, ஏன் அத்தா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க செத்து போறதால எனக்கு என்ன லாபம் இருக்கு? லாபம் இருக்கிறதுனால தானே நான் எங்கேயாவது போய் செத்து போயிட மாட்டேன்னான்னு எதிர்பார்க்கிறேன். நான் ஒரேடியா போய் சேர்ந்துட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் நீ இந்த வீட்டில் ஆடலாம் பாடலாம் இருக்கிறதெல்லாம் அனுபவிக்கலாம். ஏன், பூங்காவனை இல்லாத நேரம் பார்த்து உனக்கு விருப்பப்பட்டவனை இங்கே கொண்டாந்து வச்சுக்கலாம். அதானே, நான் ஒருத்தர் உயிரோடு இருக்கிறது உனக்கு தடையா இருக்கு. அத்தை, இன்னொரு தடவை இப்படிலாம் பேசுனீங்க நான் சும்மா இருக்க மாட்டேன். பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. ரொம்ப அசிங்கமா பேசுனீங்க. என்னடி பண்ணுவ? என்ன வேணாலும் பண்ணுவேன். பண்ணுவேன். ஏன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே குழந்தைய பெற்று எடுத்துக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்தவன்.
கொலை பண்றது கூட உனக்கு சாதாரண விஷயம்தான். அத்த, நான் உங்களுக்கு எந்த கெடுதலும் செய்யல. ஏன் எப்ப பார்த்தாலும் என்ன திட்டே இருக்கீங்க? நான் இந்த வீட்டுல வாழாம போறதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம் சொல்லுங்க. இந்த பார், நீ வாழு, வாழாம போ, அதை பத்தி எனக்கு என்ன? இந்த வீட்டு வேலையெல்லாம் நீ தான் செய்யணும். பொம்பளை வேலை செய்யாம இங்க வந்து உக்காந்துட்டு இருக்க, பெருசா பேசிட்டு இருக்கா? போய் வேலையை பாரு, போடி. வீட்டு வேலையெல்லாம் செஞ்சாச்சு, சமையல் கூட செஞ்சிட்டேன், நீங்க போய் சாப்பிடுங்க. ஆஹா, நானே தட்டை எடுத்து வச்சு நானே போட்டு சாப்பிட்டுக்கணுமா? நீ என்ன பண்ண போற? அத்த, இத்தனை நாள்ல நான் என்னைக்காவது ஒரு வாட்டி பகல் இப்படி உட்காந்து பாத்திருக்கீங்களா? குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நான் எழுந்து போனா அழறான், அதனாலதான் அவன் பக்கத்துல உட்காந்துருக்க. ஆஹா, உடம்பு சரியில்லைன்னா நீ பக்கத்துல உட்காந்துருந்தா உடம்பு சரியா போயிடுமா? போய் வேலைய பாப்பியா பேசுற. அத்த பிளீஸ், குழந்தைக்கு நேத்து நைட்ல இருந்து உடம்பு சரியில்லை, நேத்து ராத்திரி அவன் தூங்க கூட இல்ல, இனியும் தூங்க விடல, எனக்கு கொஞ்சம் ஃபீவர் மாதிரி தான் இருக்கு. என்ன என்ன சொன்ன? எனக்கு கொஞ்சம் ஜுரமா இருக்குன்னு சொன்ன. நீ செஞ்ச பாவத்துக்கு இதெல்லாம் ரொம்ப கம்மி. இனி என்னென்ன வரப்போகுது பாரு பெருசா. ஏன் அத்த இப்படிலாம் பேசுறீங்க? நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ண? அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவனை பார்த்துக்க யார் இருக்கா? தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதீங்க. அத்தா வாங்க டாக்டர், தல பாருங்க, இது யுவர் வைஃப், மனதி என் குழந்தை. வணக்கம். எத்தனை நாள் எப்படி இருக்கு? நேற்று நைட்ல இருந்து உடம்பு சரியில்லை டாக்டர், நேத்துல இருந்து பால் கூட சாப்பிடல, எனக்கும் கொஞ்சம் ஃபீவர் தான் இருக்கு. ஓகே ஓகே. கொஞ்சம் இப்படி வாயே. டாக்டர் செக் பண்ணிட்டே இருங்க, இதோ வந்துறேன். என்ன, எதுக்காக தனியா வர சொன்ன? டாக்டர் எதுக்கு? நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்கார். விருந்துக்கா? ஐயோ, அவர் சாப்பிடுற மாதிரி நான் எதுவுமே பண்ணி வைக்கலையே. உனக்கு வயசாயிடுச்சு தவிர புத்தி கடைசி வரைக்கும் வராது போல இருக்கு. குழந்தைக்கும் ரோஜாவுக்கும் உடம்பு சரியில்லை, அதான் ஆபீஸ்க்கு 1 hour பெர்மிஷன் போட்டு டாக்டர் கூப்பிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க, ரெண்டு பேருக்கும் மருந்து எழுதியிருக்கேன், வாங்கி கொடுத்தா போதும். 3 வேளை கொடுக்கணும், சரியாயிட்டு அப்படியே விட்டுருங்க, இல்லைனா என் செல்லு கூப்பிடுங்க. சரிங்க டாக்டர். இவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நிறைய வேலை செஞ்சு களைச்சி போயிருக்காங்க, ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். வரங்க. வாங்க. இவன் டாக்டர் தானா, இல்ல எங்கயாவது தெருவுல போறவன புடிச்சிட்டு வந்துட்டானா? இப்படி பேசிட்டு போறான். வேலை செஞ்சா எந்த பொம்பளையாவது களைச்சி போயிடுவாளா? கல்யாணத்துக்கு முன்னாடி பிள்ளைய பெற்றவதான் களைச்சி போயிடுவா, மனசு பாதிக்கப்பட்டு நொடிச்சு போயிடுவா. உன்னை பற்றி தெரிஞ்சுக்காம என்னமோ வேலை செஞ்சு கிழிச்ச மாதிரி சொல்லிட்டு போகிறான். பூங்காவனமும் அதை கேட்டுக்கிட்டு போகிறான். அது எப்படி? பூங்காவனம் வரும்போது மட்டும் மூஞ்சி ஐயோப்பாவ மாதிரி வச்சுருக்க, நான் தனியாக இருக்கும்போது திமிராக பேசுகிற. ஆமாம், ஒன்னால் மட்டும் எப்படி இப்படியெல்லாம் நடிக்க முடியுது? என்ன பேசிட்டு இருக்க? இவகிட்ட என்ன ராமாயணம் மகாபாரதமா பேச முடியும்? இவ கதையே பெரிய ராமாயணமா இருக்கு. ஏன்பா, நான் தெரியாம தான் கேக்குறேன், பொம்பளை வீட்டு வேலை செய்யாம வேற என்ன செய்வா? ஏதோ 2 பேருக்கு சமைச்சு 4-10 பாத்திரம் தேய்க்கிறனால உடம்பு சோர்ந்து போயிடுமா என்ன? இவ உடம்பு எதனால சோர்ந்து போச்சோ? என் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் யார் பண்ணிக்கிட்டு இருந்தா? ஏன், நான் தான் பண்ணேன், இன்னைக்கு நேத்தா பண்றேன், 25 வருஷமா நானே தான் பண்றேன். அப்போ இன்னும் 4 நாளைக்கு நீயே இந்த வேலையெல்லாம் செஞ்சிரு. அது சரி, இத்தனை வருஷமா நான் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போ உன் பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறமா நானே பண்ணணுமா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலன்னு நினைச்சுக்க. அது எப்படி நினைச்சுக்க முடியும்? சரி, கல்யாணம் ஆகி என் பொண்டாட்டி அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்கான்னு நினைச்சுக்கோ, அப்போ நீ தானே செஞ்சாகணும். 4 நாளைக்கு அவ ரெஸ்ட் எடுக்கட்டும், எல்லா வேலையும் நீயே பாத்துக்க. இந்த பார், இவளுக்கு நீ ரொம்ப இடம் கொடுக்காத, இடத்த கொடுத்தா மடத்தை புடுங்கிருவாளுங்க. நான் என்ன மடமா நடத்துறேன் அவ இடம் பிடிக்கிறதுக்கு? எல்லாம் எனக்கு தெரியும். நீ போய் எனக்கு காஃபி எடுத்துருவா, அப்படியே அவளுக்கு கூட ஒரு காஃபி எடுத்துருவா, குழந்தை கூட பால் எடுத்துருவா. போ. குழந்தையோட வந்த வழியே இப்படி தாங்குறா,
இவனுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா என்ன தாங்க தாங்குவான். என்ன பேசிட்டு இருக்க? இத எடுத்துட்டு வர. நீ நாலு நாளைக்கு எந்த வேலையும் செய்ய வேண்டாம், புரியுதா? நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க, புரிஞ்சுதா? அத்தைய நான் கோபமா பேசுறேன்னு நீயும் மதிக்காம போயிடாத. நீ அவங்களுக்கு தர வேண்டிய மரியாதைய எப்பவும் தரணும், புரியுதா? நான் வரேன், நீ ரெஸ்ட் எடுத்துக்கா. இவர் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறாரு, புரிஞ்சிக்கவே முடியலையே. இவர் நல்லவரா கெட்டவரா ஒண்ணுமே புரியல. இவர் புரிஞ்சுக்கிறதுக்குள்ள என் காலமே முடிஞ்சிடும் போல இருக்க. கதிர்வேல் அண்ணே, அத்தை எங்க? கிச்சன் ரூம்ல இருக்காங்கம்மா. அத்தை. சந்தியா, நீ ஏமா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற? உனக்கு ஏதாவது வேணும்னு என்ன கூப்பிட்டுருக்கலாமேம்மா? எனக்கு எந்த வேலையும் செய்யாம போர் அடிக்குது அத்தை. நீங்க இதெல்லாம் செய்றீங்க, இதெல்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு தலையெழுத்தா? நான் இதெல்லாம் பாத்துக்கிறேன். இது நம்ம வீடு தானே, நான் செய்யறது ஒன்றும் தப்பு இல்லம்மா. இதெல்லாம் செய்யறதுக்கு தான் நான் இருக்கேன்ல. நீ இந்த வீட்டு மருமக, வேலைக்காரி இல்ல. நானும் இந்த வீட்டு மருமக தான் ஆண்டி. வா பத்மினி. இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப பாக்கியசாலி. எப்படி சொல்றீங்க? ஒரு புள்ளையதான் பெத்தேன், ரெண்டு மருமக கிடைச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்களா கிடைச்சிட்டாங்க. சந்தியா, நீ பால் பாயசம் வேணும்னு கேட்டல்ல, ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாத்த. அன்னைக்கு ஏதோ சாப்பிடணும் போல தோணுச்சு, அதான் கேட்டேன். அதுக்குதான் இன்னைக்கு பண்ணி தரேன். வேணாத்த, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இதுல என்னம்மா கஷ்டம்? புள்ளத்தாச்சி பொம்பளை ஆசைப்பட்டு கேட்டா உடனே பண்ணி தரணும், அதான் புண்ணியம். அந்த புண்ணியம் எனக்கு கிடைச்சிட்டு போட்டுமே. எல்லா புண்ணியத்தையும் நீங்களே எடுத்துக்கிட்டா அப்புறம் எனக்கு என்ன கிடைக்கும்? இன்னைக்கு சந்தியாவுக்கு நானே பாயசம் பண்ணி தரேன். அதெல்லாம் வேண்டாம், நீங்க ரெண்டு பேரும் ஹால்ல இருங்க, உங்க ரெண்டு பேருக்கு நான் பாயசம் பண்ணி தரேன். சந்தியா, பால் பாயசம் பண்றதுல நான் ரொம்ப எக்ஸ்பர்ட் தெரியுமா? முத முதல்ல அவர் என்ன பொண்ணு பார்க்க வந்தப்போ நான் அவருக்கு பால் பாயசம் பண்ணி கொடுத்தேன், அதை குடிச்சிட்டு தான் அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அங்கிளுக்கு எப்பவுமே சகிப்பு தன்மை அதிகம். பாத்தியா, சந்தடி சாக்குல என்ன வாடுறல்ல. சரி, ரெண்டு பேரும் போய் ஹால்ல உட்காருங்க, நான் பாயாசம் பண்ணி எடுத்துட்டு வரேன். சரி பத்மினி, மாமியார் கையில சமைச்சு சாப்பிடுற பாக்கியம் எத்தனை மருமகளுக்கு தான் கிடைக்குது. வா. என்னமோ, ஊர் உலகத்தில் சந்தியா மட்டும்தான் புள்ள பெற்றுக்க போகிறாளாக்கும். அவளுக்கு பால் பாயசம்தான் ஒரு கேடு. சந்தியா, இன்னைக்கு நீ குடிக்க போகிறது பாயாசம் இல்லை, பாய்சன். ஹலோ. ஹலோ, நான் சரளா மேடத்தோட ஃப்ரெண்டு ராஜேஸ்வரி பேசுகிறேன். சரளா மேடத்தை கொஞ்சம் கூப்பிட்றீங்களா? ஒரு நிமிஷமா, வெயிட் பண்ணுங்க, கூப்பிட்றேன்மா. உங்களுக்கு ஃபோன் வந்திருக்குமா. யாரு? என்னமோ பேர் சொன்னாங்க. என்ன கதிர்வேலு, நீங்க வந்து 20 வருஷம் ஆச்சு, வந்த மாதிரியே இருக்கீங்களே. சரி, பாயசத்தை பாருங்க, நான் பேசிட்டு வரேன்மா. கையெல்லாம் ஒரே அழுக்கா இருக்குமா. சரி, பின்னால துணி காய போட்டிருக்கேன், போய் எடுத்து வைங்க. சரிங்கம்மா.
ஹலோ. ஹலோ, கட் ஆயிடுச்சே.